இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோ. கடாட்சம் அவசியம். சரி, இந்த கடாட்சம் அப்படிங்கிறது தான் பணம், பொருள், செல்வம், வீட்டில் சந்தோஷம், இது எல்லாமே அதை குறிக்கக்கூடியதான் கடாட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. நமக்கு அந்த வீட்டில் ஒரு அமானுஷ்ய சக்திகள் குறைஞ்சி எப்படி அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோ. அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது நம்மக்கிட்ட மனம் உடைந்து பேசுவாங்க, அவங்களுடைய வருத்தத்தையோ கவலைகளையோ மனம் உடைந்து பேசுகிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஆறுதலான ஒரு மனிதனாக இருங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உதவின்னு சொல்லலாம், ஒரு மருந்துன்னு சொல்லுவோம். மனம் உடைந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை கொடுங்க. பெரிய மனிதாபிமானத்துடைய ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். எங்கள் வீட்டில் கடாட்சமே இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே போனாலுமே என்னமோ ஒரு சுண்ணியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கடாட்சம் இல்லாத வீடு எதுக்குமே வீடு ஆகாது. கடாட்சம் அவசியம். சரி, இந்த கடாட்சம் அப்படிங்கிறது தான் பணம், பொருள், செல்வம், வீட்டில் சந்தோஷம், இது எல்லாமே அதை குறிக்கக்கூடியதான் கடாட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது சில வீட்டில் இல்லை அப்படின்னா அது வர வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒரு எளிமையான சின்ன இதுவும் அப்படின்னு சொல்லிக்கலாம், இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வீடு எப்போவுமே நிசப்தமாக இருக்கக்கூடாது. உங்கள் வீடு நிசப்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்றுமே அப்படியே அமை சத்தம் போடாத அமைதி அது இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு அசைவுகள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நிசப்தம் இருந்தால் அது சூன்யமான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால் அந்த வீட்டில் வந்து ஒரு அசைவுகள், ஏதாவது ஒரு சப்தம், சின்ன சப்தம், இனிமையான சப்தங்கள், அதெல்லாம் இருக்கணும். நிசப்தம் அப்படிங்கிறது வந்து சப்தம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் சூன்யம் தான். அதே நேரத்தில் சப்தமும் அசுபமான சப்தம் இருந்தாலும் சூன்யம் தான். வீடான வீட்டில் அழாதன்னு சொல்லுவாங்க, கத்தி பேசாதன்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து சங்கடத்தை கொடுத்துரும். குறிப்பாக டிவி சீரியலில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் அசுபமான வார்த்தைகள் தான் நிறைய. ஆனால் கெட்ட வார்த்தைகள் சொல்லலை, அழறது, பொறாமைப்படுறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, இதெல்லாம் அந்த டிவியில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆடியோ சவுண்டு தான். இது வீடு முறை பழகும்போது அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். பாருங்கள், சப்தம் இருந்தாலும் பிரச்சனை, அந்த சப்தமும் எப்படி இருக்கணுங்கிறது இருக்குது. ஒரு இனிமையான பாடல், இனிமையான பேச்சு, இனிமையான ஒரு சப்தம் இருந்தால் அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். நிசப்தம் இருக்கக்கூடாது. இப்போது அந்த காலத்திலலாம், இப்போ நீங்கள் வந்து வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டீங்க ஒரு நாலு நாள், அந்த நாலு நாள் வீட்டில் நம்ம விளக்கேற்றவும் முடியாது, நம்மளும் இருக்க மாட்டோம். அப்போது அது நிசப்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நிசப்தமாக ஆகும்போது நமக்கு வந்து கடாட்சம் குறைஞ்சி போகும். எப்படி வந்து ஒரு ரீசார்ஜ் இல்லைன்னா அந்த செல் அப்படி அப்படியே குறைஞ்சி போய் நீங்கள் அஞ்சு நாள் ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணலாம்னா நாலஞ்சு நாளில் சுத்தமாக இறங்கி பேட்டரி டவுன் ஆகி நின்று போயிடும் பாருங்கள். அப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஆக்டிவேட்லேயே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த காலத்துலலாம் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை இவங்க வெளியூர் போகிறாங்க இல்லை உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, ஒரு இனிமையான ஒரு சப்தமும் ஒரு நிசப்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கணும்னா, இந்த நெல் கதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வயலில் இருக்க நெல், அதை வந்து கொத்தாக கொண்டாந்து வீட்டுடைய முத்தத்தில் கட்டிவிடுவாங்க. வீட்டுடைய முத்தத்துலேயும் கட்டுவாங்க, இல்லை வீட்டுடைய வாசல்லையும் கட்டி விட்டுடுவாங்க. எங்கேயாவது இது ரெண்டு எங்கனாலும் இருக்கும். இவங்கெல்லாம் ஆள் இல்லைனாலும் ஒரு குருவிகள் வந்து பாருங்கள், அதை சாப்பிட்டுட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு நடமாட்டம், ஒரு அது ஒரு அசைவுன்னு சொல்லுவோம் இதை. இந்த அசைவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படின்னா, அந்த வீட்டில் வந்து கடாட்சம் பெறுகிறதுக்கும் பொருந்தும், வீட்டுடைய வாஸ்துக்கும் பொருந்தும். அந்த காலத்தில்லாம் இப்படி பண்ணியிருந்தாங்க, அசைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், இனிமையான சப்தம் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த நிசப்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்போலாம் வந்து ஒரு பெரிய கடிகாரம் இருக்கும் வீட்டுங்களில். இப்போ கூட ஒரு சில வீடுங்களில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம். அந்த பெருசாக இருந்து கீழே பெண்டுலம் வந்து ஆடும், நல்லா இவ்வளோ பெருசுக்கு டயல் மாதிரி வச்சு கீழே ஆடும். ஆனால் கீ கொடுக்கணும், அது ரெண்டு ஹோல் இருக்கும், அதில் கீ கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த அந்த இது ஓடும். டைம் எல்லாம் எப்படி செட் பண்ணணும்னா, அந்த முள்ளையே நவுத்தியும் போய் தான் செட் பண்ணணும், நின்று போச்சுன்னா. அந்த மாதிரி யார் வீட்டில் அது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் எங்கள் வீட்டில் இருந்தது, இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்ததுன்னு சொல்லுங்கள், இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணுன்னா, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கீ கொடுக்கணும், அதுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு வரும். அப்போது ஒரு சப்தம் இருக்குது, ரெண்டாவது ஒரு அசைவு இருக்குது அந்த வீட்டில். அந்த மாதிரி இருந்தது.
இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா வீட்டில் ஒரு பல்பை கூட எரிய விடுறதில்ல யாராவது, அப்படியே இருட்டு சூன்யமாக போட்டுட்டு போயிடறாங்க. அப்போது ஒரு அசைவுகள் நம்ம வீட்டில் இருக்கணும்னா, இப்போ அந்த சமீப காலத்தில் அந்த இது வந்துடுது, அந்த தொங்க அந்த காற்றுல டிங்கி டிங்கினு ஆடுமே, அது பேர் என்னன்னு தெரியல, சின்ன சின்ன சவுண்டு வரும், அது அது கூட தொங்க விடலாம். நிசப்தம் இல்லாமல் அது நம்மளை பார்த்துக்கும். இப்போ நிறைய அது கூட வாஸ்துக்கு தொங்க விடுறாங்க, அது அது வேணும்னாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். அடுத்தது இதெல்லாம் தாண்டி வால் கிளாக், அதாவது அப்போ உள்ள கடிகாரம் சொன்னால் இல்லையே, இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் யாரும் கீ கொடுக்குறா அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ பேட்டரியில் ஓடுறதான் இருக்குது. அதை வந்து நீங்கள் வீட்டோடைய மையப்பகுதியில் வைங்க, ஒவ்வொரு ரூம்லேயும் வைங்க. ஒரு ஒரு வால் கிளாக்கை எல்லா ரூம், பெட்ரூமில் ஒன்று வச்சுக்கிங்க, ஹாலில் ஒன்று வச்சுங்க, இன்னொரு பெட்ரூம் இருந்தால் அதில் ஒன்று வைங்க. வீட்டுக்கு வெளியில் முத கொண்டு நீங்கள் வந்து வைக்கலாம். வீட்டுக்கு வெளியிலன்னா வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே நமக்கு வால் கிளாக் ஓடுறதை பார்க்கலாம். அதில் அந்த முள் வந்து அப்படியே ஒரு டிக் 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 டிக்னு இப்படி சுற்றி வரும். இப்போ சமீபத்தில் கூட சமீபம்னு சொல்ல முடியாது, அதிகமாக அந்த நிற்காமல் ஓடுற முள் டைப் கூட வந்துடுச்சு வால் கிளாக்கில், இப்படி நின்று நின்று ஓடும். அதுவும் ஓகே, அதை விட நிற்காமே சுற்றினே இருக்கும், அந்த பழைய காலத்து டைப் மாதிரியே கூட வந்திருக்குது. அந்த மாதிரி வாங்கி போகிறது இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வால் கிளாக் வைங்க, சப்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அந்த அதாவது ஒரு அசைவு. அந்த வீட்டில் இப்போ நம்மலாம் ஊரில் இல்லைனாலும் அது சுற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த சுற்றுறது வெளியில் தெரியும். அந்த அசைவுகள் எப்படின்னா, அந்த அசுப தேவதைகள்லாம் அந்த சூன்யமான ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் புழகலை, ஒரு வீட்டில் ஒரு மாடி ரூம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மாடி ரூமை நீங்கள் கொஞ்ச நாள் புழக்காமல் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், அதில் அந்த பூச்சி கூடு கட்டும், சிலந்திகள் கூடு கட்டும், தூசுகள் நிறைய வந்து உட்காரும். அப்போது அந்த இடம் அப்படியே அஞ்சடிச்சு போயிடுது பாருங்கள். அப்போது புழக்கம் இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்குன்றதை கவனிங்க. அதே மாதிரி தான் அசுப சக்திகள்லாம் புழக்கம் இல்லாத இடத்துல உடனே வந்து உட்காந்துரும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பாருங்கள், ஒரு ஒரு வீடு புழக்கம் இல்லாமல் அப்படியே போட்டு விட்டுட்டிங்கன்னா யாராரோ வருவாங்க, அதில் என்னென்னோ பண்ணிட்டு போயின்ட்டு இருப்பாங்க, குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டின்ட்டு இருப்போம். அதே மாதிரி தான் வீட்டில் அசைவுகள் இருந்துக்கிட்டே இருந்தால் அசுப தேவதைகளுடைய நடமாட்டம் குறையும். அப்போ இந்த வால் கிளாக், இப்போ இங்கே நான் இப்போ லேட்டஸ்ட்டுக்கு நான் சொல்லிக்கிறேன், இல்லைனா அந்த தொங்க விட்டிங்கன்னு இல்லை, அந்த காற்றுல அப்படியே ஆடும் பாருங்கள், அது பேர் என்னவோ சொல்கிறாங்க, அது அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். எல்லா அறையிலையும் அந்த மாதிரி ஒரு அசைவை உருவாக்கி வச்சுக்கோங்க, எல்லா அறையிலையும் ஒரு வால் கிளாக் வச்சுக்கோங்க. பண்ணால் அந்த அசைவுகள் இருந்தால் வீட்டில் கடாட்சம் நிறைந்திருக்கும், கடாட்சம் குறையாது. சின்ன விஷயம், எளிமையான விஷயம். அதே மாதிரி சாயந்தரம் வேலையில் வீட்டில் ஒரு நல்ல இசை போட்டு விடுங்க, சப்தம் சப்தம், ஒரு டேப் ரெக்கார்டு, அதான் அந்த ஆடியோ சிஸ்டமில் ஏதாவது ஒரு நல்ல இசை கேளுங்க, இல்லை ஒரு நல்ல தெய்வீகமான பாடல்களை கேளுங்க. இதெல்லாம் இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும். சரி, இப்போ சில பேர் கேட்பீங்க, இந்த வால் கிளாக் மாட்டணும்னா எங்கே மாட்டுறது, எந்த திசையை நோக்கி மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வால் கிளாக்கு உங்களுடைய சௌகரியம், அதாவது நீங்கள் பெட்ரூமில் படுத்துருக்குறீங்கன்னா அப்படி பார்த்தா டைம் தெரியணும், அப்படி பார்க்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு வாட்டத்தில் மாட்டிக்கலாம். நீங்கள் வால் கிளாக்குங்கிறது நம்ம டைமை பார்க்க குறிக்கக்கூடியதுன்றதுனால திசை அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப பாடாபடுத்தினார், எந்த பக்கம் மாட்டணும், எந்த பக்கம் மாட்டணும், வால் கிளாக் எந்த பக்கம் மாட்டணும்னு. உங்களுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி வால் கிளாக் மாட்டுங்க. ஹாலில் வந்து வாசல் நோக்கி வந்து நீங்கள் வால் கிளாக் மாட்டலாம். நான் என்ன சொல்லுவேன், ஒன்று வந்து கிழக்கு பார்த்து மாட்டிக்கிங்க, ஒன்று உங்கள் பார்வைக்கு தகுந்த, ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. 100 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கெலாம் நல்ல வால் கிளாக் கிடைக்குது. அதனால் ஒரு 2-3 இருக்கிறதுனால ஒன்றும் எந்த ஒரு தவறும் கிடையாது. நல்ல மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு டிசைன் எடுத்துங்க, முடிஞ்ச மட்டும் பெருசாக எடுங்க. பெட்ரூமில் மாட்டக்கூடிய வால் கிளாக்லாம் வந்து ஒயிட் டயலு பிளாக்கு அந்த முள் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இருட்டில் பார்த்தாலும் டைம் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த அசைவுகள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த வீட்டில் ஒரு அமானுஷ்ய சக்திகள் குறைஞ்சி எப்படி அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கும், கடாட்சம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.